நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சீக்ரெட் ஹார்ட் ஸ்ரைன் எக்மோர் யூடியூப் சேனல் இதயத்தின் நேசம் இல்லம் எங்கும் மலர இறையேசுவில் அன்பான யூடியூப் நேயர்களே இறைவனின் ஆசிர் உங்களில் நிறைவாய் குடிகொள்ள இன்றைய இறை சிந்தனை என்ற நிகழ்ச்சியில் இறை செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன் அபிமனியும் என்கின்ற நான்கு வயது சிறுவன் இதய கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றார் மருத்துவர்கள் அவருடைய தாயிரம் இவ்வாறு சொல்கின்றார்கள் அந்த சிறுவனுக்கு இதயம் செயலிழந்து விட்டது அந்த இதயத்தை மாற்ற வேண்டும் என்று அந்த தாயார் திருதி ஆண்டவர் திருத்தலத்தை நாடி வருகின்றார் இந்த நிகழ்வு கடந்த வாரம் முதல் வெள்ளிக்கிழமை நடந்தது அந்த தாயார் கண்ணீர் மல்க என்னிடம் வந்து அழுதார் என்னுடைய குழந்தையை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று மிகவும் வேதனையுடன் கண்ணீருடன் என்னிடம் வந்து அழுது கொண்டிருந்தார் நான் அவரிடம் கூறினேன் அம்மா அழாதீங்க கடவுள்கிட்ட வேண்டுக கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று அவரிடம் வேண்டினேன் நீங்கள் வ வணங்குகின்ற கடவுள் சக்தி வாய்ந்த கடவுள் சக்தி வாய்ந்த ஆண்டவர் அவர் அவரிடம் ஜெபியுங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையுடன் செல்லுங்கள் அந்த குழந்தை நலம் பெறுவான் என்று சொன்னேன் அவன் அந்த குழந்தைக்காக நானும் இன்று வரை ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன் அன்பானவர்கள் அந்த தாயுடைய விசுவாசம் இன்று நம்முடைய இறை இருக்கின்றது இன்றைய நற்செய்தியில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம் தொழுகை கூட தலைவரின் மகள் இறந்து விடுகின்றால் இறந்த நிலையிலும் அவர் இயேசுவை வந்து அந்த மகளை குணப்படுத்தும்படியாக வேண்டுகின்றார் இரண்டாவது நிகழ்வு பன்னிரண்டு ஆண்டுகளாக இரத்த போக்கினால் அவதிப்பட்ட பெண் ஆண்டவருடைய ஆடையை தொடுகின்றால் நலம் பெறுகின்றாள் இதுதான் நம்பிக்கை இதுதான் விசுவாசம் இந்த விசுவாசத்தை அந்த அன்னையிடம் நான் பார்த்தேன் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனம் ஒன்றில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை ஆக நம்பிக்கை என்பது நாம் இருப்பவை நமக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை நாம் எதை எதிர்நோக்கி இருக்கின்றோம் என்பது இன்றைய நற்செய்தியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் வாழ்வை எதிர்நோக்கி இருப்பவர்கள் கூட தலைவராக இருந்தாலும் சரி அந்த பனிரெண்டு ஆண்டுகளாக இரத்த போக்கினால் அவதிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் வாழ்வை இருக்கின்றார்கள் அந்த வாழ்வு அவருடைய கண்ணுக்கு அப்பொழுது தெரியவில்லை அப்பொழுது கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை அவர்கள் ஐயமற்ற நிலையில் நம்பிக்கை கொள்கின்றார்கள் இதுதான் நம்பிக்கை இன்றைய நற்செய்தியில் நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் கண்களுக்கு புலப்படவில்லை என்றாலும் தொடர்ந்து நாம் அதை நம்ப வேண்டும் அதுதான் நாம் இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தாயார் அந்த மகன் குணம் பெறுவான் என்று நம்பிக்கையுடன் அந்த நேரத்தில் அவர் அந்த மகன் குணம் பெறவில்லை என்றாலும் ஆனால் அங்கு குணம் பெறுவான் என்ற எதிர்நோக்குடன் அந்த தாயார் வருகின்றார் தன்னுடைய மகள் இறந்து விட்டாலும் அந்த தொழுகை கூட தலைவர் இயேசுவை வந்து அணுகுகின்றார் பன்னிரெண்டு ஆண்டுகளாக பல்வேறு மருத்துவர்களை பலவேறு பல்வேறு சிகிச்சைகளை செய்த அந்த பெண்ணும் கூட ஆண்டவர் இயேசுடைய ஆடையைத் தொட்டால் நான் குணம் பெறுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஆண்டவரை வந்து தொடுகின்றார் எனவே அவர்கள் அந்த துன்ப நிலையில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்து கடந்து அவர்களால் வாழ்வை பார்க்க முடிகின்றது முதலாவது செய்தி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது நாம் துன்ப நிலையில் இருந்தாலும் இந்த துன்ப நிலையை கடந்து நமக்கு ஒரு வாழ்வு இருக்கும் என்று எதிர்நோக்கை நாம் பெற்றிருக்க வேண்டும் இதுதான் விசுவாசம் அன்பானவர்களே நாம் துன்பத்தில் இருந்தாலும் அந்த துன்பத்திலும் கூட ஒரு அடி நாம் முன்னெடுத்து வைக்கும்பொழுது வாழ்வை நோக்கி ஒரு அடி நாம் முன்னெடுத்து வைக்கும்பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் அதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகின்றது இந்த தொழுகை கூட தலைவனின் பெயரை நற்செய்தியாளர் மத்தேயு குறிப்பிடவில்லை ஆனால் மார்க் எழுதிய நற்செய்தியில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பார் அவருடைய பெயர் யாயிர் யாயிர் என்றால் யாவே ஒளி அருள்வார் கடவுள் ஒளி ஒளி அருள்வார் என்ற நம்பிக்கையை இந்த குட கூட தலைவர் பெற்றிருந்தார் அந்த ஒளியை அவர் காணவில்லை ஆனால் அந்த ஒளி இறைவனால் தரப்படும் என்று நம்பினார் நாமும் கூட நம்புவோம் இறைவன் கண்டிப்பாக ஒளி தருவார் நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இருட்டாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை துன்பங்கள் நிறைந்ததாக இருக்கலாம் குறிப்பாக இந்த தொற்றுநோய் காலங்களில் நம்முடைய வாழ்க்கை ஒரு நிச்சயமற்ற நிலையில் கூட இருக்கலாம் ஆனால் அந்த நிச்சயமற்ற நிலையிலும் வாழ்வானது இருக்கின்றது அந்த இருள் நிறைந்த நிலையிலும் ஒளியானது இருக்கின்றது நம்மை சுற்றி அழிவுகள் இருந்தாலும் ஒரு நல்ல வாழ்வு ஒன்று இருக்கிறது என்பதை நாம் எதிர்நோக்கி இருப்போம் அந்த எதிர்நோக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வை தரும் இறைவன் மீது நாம் விசுவாசம் கொள்வோம் கண்டிப்பாக இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேக்ரட் ஹார்ட் ஸ்ரைன் எக்மோர் யூடியூப் சேனல் இதயத்தின் நேசம் இல்லம் எங்கும் மலர